மக்களவைத் தேர்தலில் தொகுதி வியூகத்தை மாற்ற திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மக்களவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாத வாக்கில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வியூகம் வகுப்பதில் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இப்போதே முனைப்பு காட்டி வருகின்றன. பாஜகவுடன் கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்ட நிலையில் தேர்தலில் தொகுதிகள் தொடர்பான வியூகத்தை திமுக மாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோவை தேர்தலில் களமிறக்க திமுக வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. விருதுநகர் தொகுதியில் துரை வைகோ போட்டியிட வேண்டும் என திமுக அறிவுறுத்தி வருவதாகவும் தேர்தலில் நிற்க மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை துரை வைகோ மாற்றிக்கொள்வார் என்றும் தெரிகிறது. விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு சிவகங்கையை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சிவகங்கையில் டிடிவி தினகரன் போட்டியிடக்கூடும் என்பதால் அவருக்கு எதிராக கார்த்தி சிதம்பரத்தை களமிறக்க திமுக தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு தேனி தொகுதியை ஒதுக்க பரிசீலிக்கப்படுவதாகவும் கூட்டணி கட்சிகளிடம் பூத் கமிட்டி பட்டியலை திமுக நேரிடம் கேட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விருப்பப்பட்ட தொகுதிகளின் பட்டியலை கூட்டணி கட்சிகளிடம் கேட்டுள்ள திமுக அதை பெற்ற பிறகு தொகுதிகளை முடிவு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது.